கொங்குநாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப இஷ்டமா பிடிக்குங்க. அதை டேஸ்டா எப்படி வீட்லயே செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்ப pan நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப சோம்பு பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ கறிவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சிருக்க கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பொடியா வேக வச்சு பொடிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதையும் இது கூட சேர்த்துக்கறேன். பெரிய கிழங்கு நான் ஒரு 4 கிழங்கு எடுத்துர்க்கேன். நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா கூட உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ வேற ஒரு pan அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ள ஒரு கண்ணாடி பவுல்ல கடலை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இத தண்ணி விட்டு பஜ்ஜி பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாவே நம்ம கரைச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியா போயிட கூடாது. பாருங்க கடலை மாவை உப்பு போட்டு இந்த பக்குவத்துக்கு நாம கரைச்சு வெச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு. இப்போ இத வெச்சிட்டு நாம அந்த மசாலா வந்து ஆறி இருக்கும் அதை நாம உருண்டை புடிச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மசாலாவை பாருங்க நல்ல சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சுக்கோங்க. நல்லா இறுக்கி புடிச்சுக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் உருண்டை புடிச்சு வெச்சுக்கலாம். புடிச்சு வச்சிருக்க எல்லா உருண்டைகளையும் கடலை மாவு கரைச்சு வச்சிருக்கிறதுல போட்டு துவைச்சு எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாங்க. இப்போ இத நல்லா முருக விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு போண்டா நல்லா வெந்திருச்சு முருகலா. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.